ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏற்காட்டில் இருக்கிற ஒரு சூப்பர்வான ரெசார்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு யூனிக்கான ரெசார்ட். இந்த ரெசார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனீஸ் ட்ரெண்டி ஃபேஷன் வெல்கம்ஸ் யூ த ப்ரூக் ரெசார்ட்ஸ் அண்ட் ஸ்பா. இந்த ரெசார்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகோடா பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரிசப்ஷன் ஏரியா. ரிசப்ஷன் ஏரியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் மிஸ்டர் கதிரவன் அவர் தான் வந்துட்டு வர எல்லா கெஸ்ட்டையும் வந்து அழகாக வெல்கம் பண்ணி இந்த ரெசார்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நம்ம த்ரூ அவுட் த ஸ்டே நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கமான்றதை அடிக்கடி செக் பண்ணார். டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடனே வந்து சால்ட் அவுட் பண்ணார். ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக வந்து இருந்தார் மிஸ்டர் கதிரவன். இந்த ஃபவுண்டைன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ஃபவுண்டைன் வந்து அதுவும் நைட் டைமில் லைட்டிங் கூட பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் நம்ம பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியா. இது மட்டும் இல்லை, பின்னாடியும் கொஞ்சம் வந்து கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் காரை வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பார்க் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு அந்த ரெசார்ட்டோட நைட் வியூ. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்கோடு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் அந்த ஃபவுண்டைன் வந்து லைட்டிங்கோட சூப்பராக இருக்குல்ல. இந்த பில்டிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஹாலும் அப்புறம் சில ரூம்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. கான்ஃபரன்ஸ் ஹால் ரொம்பவே வந்து பெருசாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் வந்துட்டு அதில் சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு பண்ணாங்க. ரொம்பவே வந்து குழந்தைங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. இங்கே கிறிஸ்மஸ்க்காக வந்து குடில் கூட அமைச்சிருந்தாங்க. குடில் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த கிறிஸ்மஸ் குடில் தான் ஃபுல்லாக லைட்டிங்கோட ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரூக் ரெசார்ட் அண்ட் ஸ்பாவோட ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிசப்ஷன் ஏரியாவுக்கு கீழே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஹெல்தியாகவும் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ட்ரைபால் ஃபுட்ஸ். இது வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அதாவது 200 வருஷம் முந்தைய பாரம்பரிய சமையல் முறைப்படி சமைக்கிறாங்க. ஸோ டேஸ்டி. அஜினமோட்டோ ஃபுட் கலரிங் எதுவுமே வந்துட்டு ஃபுட்டில் சேர்க்கறது இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இது டேஸ்டி மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட தான். நம்ம பொதுவாக வந்துட்டு வெளியே ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பயப்படுற ஒரே விஷயம் ஃபுட்டு தான். நமக்கு வந்து ஃபுட் வந்து ஒத்துக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ இந்த ரிசார்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த ஃபுட் பற்றின ஒரு கவலையே இல்லை. உங்களுக்கு வந்து டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ஜிம்மும் ஸ்பாவும் இருக்குது. இந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்க்கு வந்து நாட் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜிம் அப்புறமேட்டுக்கு ஸ்பாக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் வந்து ஸ்டெரஸில் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்துட்டு ஒரு யூனிக்கான விஷயந்தான். மோஸ்ட்டாக ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டெரஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றியும் அந்த மரம் இருக்கிற மாதிரி நேச்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் நிறைய யூனிக்கான விஷயம் வந்து இந்த ரெசார்ட்டில் இருக்குது. இந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸை வந்துட்டு இந்த ரெசார்ட்டோட மேனேஜர் மிஸ்டர் கதிரவன் சார் சொல்ல அப்போ நம்ம கேட்கலாம். ப்ரூக் ரிசார்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட். நம்ம ரிசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர் சைஸில் இருக்குங்க. இதில் வந்து ரிசார்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7500 trees இருக்குது. மெயின்லி வந்து நேச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் அந்த நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக இந்த ரிசார்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரிசார்ட்டோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிக்னேச்சர் விலாஸ். ஒவ்வொரு விலாக்கையும் வந்து நல்ல சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து வசதியாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த நேச்சரை ஒட்டினாப்பில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விலாலேருந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல நேச்சர் வியூ, லான்ஸு, கார்டன்ஸ் இது எல்லாமே இருக்கும். நம்மகிட்ட ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஸ்விம்மிங் பூல், ஸ்பா, ஜிம், ரெக்ரியேஷன் ரூம் வித் டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம், புல்சாய், ஷட்டில் கோர்ட், லான்ஸ், gardens, multi-cuisine restaurant, conference hall, shooting, archery, children's play area, fish aquarium, இது எல்லாமே வச்சுருக்கோங்க. இதில் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 9 வந்து 10 o'clock வரையும் இருக்கும். நம்ம ரிசார்ட்டில் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரிசார்ட்டோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ப்ரிப்ரேஷன் தான். ஃபுட் கலரிங் இருக்காது, அஜினமோட்டோ போட மாட்டோம். நேச்சுரலாக இருக்கும், நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். எங்கள் ரிசார்ட்டில் இன்னும் வந்து ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சவுத் இந்தியன், இந்தியன், சைனீஸ், தந்தூர், அதுக்கப்புறம் ட்ரைபல் ஃபுட் வந்து நம்மகிட்ட ரொம்ப ஸ்பெஷல். இந்தியாவிலே ட்ரைபல் ஃபுட் சர்வ் பண்ணக்கூடிய ஒரே ரிசார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரூக் ரிசார்ட்ஸ் அண்ட் ஸ்பா தான்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேம்பு பிரியாணி, வனபானம், அந்த மட்பாட் சிக்கன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்காகவே நிறைய பேர் நம்ம ரிசார்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க. அட் ப்ரெசென்ட் வந்து எங்கள்கிட்ட 10 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குங்க. கார்டன் வியூ ரூம், பூல் வியூ ரூம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ், ஃபேமிலி வில்லா, ஃபேமிலி வுட்டன் வில்லா, எக்ஸிக்யூட்டிவ் வுட்டன் வில்லா, ப்ரீமியம் வுட்டன் வில்லா, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்கோசி வில்லா அண்ட் விஐபி வில்லாஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஜக்கோசி வில்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜக்கோசி வித் ப்ரைவசியோடு இருக்கும். விஐபி வில்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், லக்ஸூரியஸாக இருக்கும். உங்களுக்கு விஐபி வில்லாவில் வந்து பாத்ரூம்குள்ளே ஜக்கூசி இருக்கும். எல்லாமே வந்து நல்ல ஒரு அருமையான வியூ இருக்கும். நாங்கள் ஏன் இதுக்கு ப்ரூக் ரிசார்ட்ஸ்னு பேர் வச்சோம்னா, எங்கள் ரிசார்ட்குள்ளேயே ஒரு சின்ன ப்ரூக், அதாவது ஒரு ஓடை ஓடிட்டு இருக்கு. ரொம்ப ரம்மியமாக இருக்கும், ரொமான்டிக்காக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல ஒரு நேச்சரோட உங்களோட ஒரு ப்ளசன்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ரூக் ரிசார்ட்ஸ்க்கு நீங்கள் வரலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து ரூம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த விலாஸ் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா விலாஸும் வந்து தனித்தனியாக இருக்குது. லொக்கேஷனே பார்க்க ரொம்ப குவைட்டாக இருக்குது. விலாஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான், கிளாஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் வந்து பால்கனிஸ் இருக்குது. அந்த பால்கனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைஸ் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வீடியோவில் நான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் வில்லா வந்து ஃபுல் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். அதாவது ஜக்கூசி வில்லா அண்ட் ட்ரீ ஹவுஸ் வில்லா, இது ரெண்டையும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நான் போயிருந்தபோது சீசன் டைமில் போயிருந்தேன். ஸோ வந்து எல்லாருமே வந்துட்டு ஆக்குப்பைடாக இருந்தது. இந்த ரெண்டு ரூம் தான் வந்து வேக்கண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ரெண்டு ரூமை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜக்கூசி வில்லா ரூம். ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக அழகாக இருந்தது. அதுவும் அந்த கிளாஸ் டோர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொமான்டிக்காக, அந்த ஃபுல்லாக க்ரீனிஷாக தெரியறனால ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தது. உங்களுக்கு விஐபி வில்லாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜக்கூசி வந்து பாத்ரூமில் இருக்கும். பட் இந்த ஜக்கூசி வில்லாவில் ஜக்கூசி வந்துட்டு ஓப்பன் ஏரியாவில், ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இருக்கும். வித் ப்ரைவசி இல்லை, பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸ் வில்லாவை பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸ் தான் போயிட்டு இருக்கோம். சுற்றியும் மரம் செம்மையாக இருக்குது. இந்த ட்ரீயில் வந்து இந்த ஹவுஸ், இந்த ரூம் வந்து இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம், ரெஸ்ட் ரூம் அண்ட் பால்கனி எல்லாமே வந்துட்டு இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. ஐ திங்க் இந்த ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணுறதுலாம் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து குட்டீஸ்க்கெலாம் வந்துட்டு நாட் அலோடுன்னு சொன்னாங்க. ட்ரீ ஹவுஸில் வந்துட்டு ஒன்லி கப்புள்ஸ் மட்டும்தான் அலோடு, அடல்ட்ஸ் மட்டும்தான் அலோடு, குட்டீஸ்க்கு வந்துட்டு நாட் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ரூம் ரொம்பவே வந்துட்டு ரொமான்டிக்காக அழகாக இருந்தது. இந்த ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் ஒரு மெமரபிள் ஸ்டேயாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு ட்ரீ ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ப்ரூக் ரெசார்ட்க்கு வாங்க. இந்த ரிசார்ட்டில் இன்னும் வந்து விஐபி வில்லா, வுட் ஹவுஸ் வில்லாலாம் இருக்குது. வுட் ஹவுஸ் வில்லா வந்து வெளில பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அது வந்து ஃபேமிலி ரூம்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்லேயே வந்து காமிச்சிருப்பேன், பாருங்கள். அந்த ரூமே ஆக்சுவலாக வீடியோ எடுக்க நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு ஃபுல் ஆக்குப்பைடாக அதனால வீடியோ எடுக்க முடியல. வில் ட்ரை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ரூக் ரிசார்ட் இருக்கிற ரூம்ஸ் மட்டுமே கூட ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வில் ட்ரை. இந்த ரிசார்ட்டை நான் வந்து சுற்றி காமிக்கணும் அப்படின்னா சுற்றி மரத்தை தான் காமிக்கணும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரம் தான் இருக்குது. ரொம்ப வந்துட்டு நேச்சுரல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குது. இந்த ரிசார்ட்டை நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஜங்கலில் ஒரு ஸ்டே பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு மரங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு விலாசம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜங்கல் ஃபீல் வந்து கொடுக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எதுக்காக போகிறோம்னா நேச்சுரல் லவ் பண்ணி தான் வந்து போவோம். ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்துட்டு இந்த ரிசார்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ரெண்ட்லியான ரூம்ஸ் இருக்கும். இந்த ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவைட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்கள் ஹாலிடேஸை வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரூக் ரிசார்ட்டாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ளேஸ் அந்த நல்ல என்டர்டைன்மெண்ட், முக்கியமாக வந்து என்டர்டைன்மெண்ட். குழந்தைங்க நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்னா நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுவும் வந்துட்டு இந்த ரெசார்ட் வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கிட்ஸ்க்கு அந்த அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டீஸ் ப்ளே பண்ணுறாங்க. தென் ஃபயர் கேம்ப் இருக்குது வித் மியூசிக்கோட. ஸோ வந்துட்டு உங்கள் ஹாலிடேஸை வந்துட்டு நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரூக் ரிசார்ட் வாங்க. Yes, sir.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் ரெண்டிஃபேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்னும் சில ரிசல்ட்டோட ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பை ஃப்ரம் கிருத்திகா, சானீஸ் ட்ரெண்டிஃபேஷன். தேங்க்யூ.